Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of... Hello guys, welcome to my channel, I'm Jaicy Victoria. So, இன்னைக்கு வந்துட்டு vlog-ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஸ்ரீயாக்காவோட கிளாஸ்க்கு வந்துட்டு அசிஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். ப்ரோ பேட்ச் 11 அது, நான் படிச்சது வந்துட்டு 10th பேட்ச். இப்போ 11th பேட்சுக்கு வந்துட்டு போர்ட்ஃபோலியோ டே நடக்க போகுது, அதுக்கு தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வாட்டி போர்ட்ஃபோலியோ வந்து அவங்களுக்கு த ராயல் பிளாசா கோயம்பேடில் இருக்குது, அந்த ஹோட்டலில் தான் வந்துட்டு நடக்குது. நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸ்லேயே நடந்துச்சு, இவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக ஹோட்டலில் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அதனால தான் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 10 o'clockலேருந்து அவங்களோட அந்த எக்ஸாம் வந்துட்டு பண்ணுவாங்க. அண்ட் அது முடிச்சுட்டு வந்துட்டு சர்டிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நடக்கும், அதெல்லாம் தான் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ டேக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து பிளாக் தான் போடுவோம். ஸோ அதனால தான் பிளாக் கலர் சொக்கா வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் குளிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு, தலை குளிச்சிருக்கேன், இப்போ வந்துட்டு ரெடி மட்டும் ஆகணும். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ டக்கன் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு, சீக்கிரமாக குளித்து ரெடியாக உட்காந்தாச்சு. ஸோ லைட்டாக வந்துட்டு மேக்கப் போட்டுப்போம். எப்படியும் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் ஈவினிங் தான் நடக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டு ஈவினிங்காக வந்து திரும்பவும் டச்சப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த பவுச்சுக்குள்ளே வச்சிருக்கேன். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ டெய்லி எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குன்றதுனால இந்த பவுச்சை வந்துட்டு என்னோட பேக்குள்ளேயே வந்துட்டு டெய்லி வச்சுப்பேன். இப்போ வந்துட்டு இதை யூஸ் பண்ணியே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மேக்கப் போட்டுப்போம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து பாம்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரெகுலராக வீடியோ போட்டே கிளாஸ்க்கு வந்துட்டு போகிறேன் இல்லையா, அதனால கொஞ்சம் வந்துட்டு பிஸி ஆகிட்டேன். பட் இனிமேலேருந்து கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிகாஸ் கிளாஸ் வந்துட்டு முடிய போகுது, அதாவது இன்னையோடவே வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு அக்காவோட 4 days கிளாஸ் ஒன்று நடக்க போகுது, மாஸ்டர் கிளாஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் தான் அசிஸ்ட் பண்ண போவேன். அது வந்துட்டு இந்த மந்த் 27th நடக்கும், 27th May 1 வரைக்கும் நடக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பிஸி ஆகும். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும், வீடியோஸ் வந்துட்டு பேக் டு பேக் வந்துட்டே இருக்கும். ஐ ஹோப் யாரும் என்னோடய மூஞ்சி வந்துட்டு மறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்ச நாள் வீடியோஸ்க்கு கேப் விட்டாலே நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன மறந்துடுறீங்க, அது வந்துட்டு எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது எனக்கு. அதனால் ப்ளீஸ் யாரும் என்ன மறக்காதீங்க, ஓகேவா? நான் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், மாய்ச்சரைசர் வந்து போட்டாச்சு. ஸோ ஆக்சுவலாக லென்ஸ் வைக்கலாம்னு பார்த்தேன். லென்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெஷ் லுக்கோட இந்த லென்ஸ் தான் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் நம்ம வந்துட்டு இப்போ பைக்கில் போவோம், எனக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு லென்ஸ் வச்சுட்டு பைக்கில் போகும்போது கண்ணு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும், பிகாஸ் அந்த காற்று ஓவராக படுறதுனால. அதனால் இதை வந்துட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு போகிறேன், ஒரே ஒரு பேர் மட்டும் அங்கே போயிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதோட ஷேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கிரே, ஃப்ரெஷ் லுக்லேருந்து கிரே, கிரே தானே, ஐயோ பியூர் ஹேசல் ஷேட் எடுத்துட்டேன்னு தெரியாமல். ஆக்சுவலி எனக்கு கிரே தான் வேணும். கிரே வந்துட்டு போட்டோம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுவும் நம்ம பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமா, கண்டிப்பாக கிரே போட்டோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் லுக்கே. ஸோ அந்த லென்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்கும், அதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம், மறக்காமல் லென்ஸ் எடுத்து வைக்கணும் பவுச்சுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து நான் காம்பாக்ட் பவுடர் வச்சு தான் என்னோடய ஃபேஸ் செட் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் நம்ம வந்துட்டு டச்சப் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முடிஞ்சால் நம்ம வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் கன்சீலர் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஆனால் எனக்கு நாள் எப்படி போக போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல, அங்கே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நம்ம ரெடியாகிறதுக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இப்போ ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எதுவும் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறது இல்லை, முடிஞ்சால் நம்ம அங்கே போயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். எதுக்கும் வந்துட்டு இந்த கன்சீலர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்துட்டு எல்ஏ கேர்ல்லேருந்து டோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஷேட். இந்த ஷேட் வந்துட்டு எனக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும் அண்ட் என்னை விடவும் 1 inch வந்துட்டு டார்க்காகவே இருக்கும். பட் இப்போ வந்துட்டு நான் நல்லாவே டேன் ஆகிட்டேன் இந்த வெயில் காலத்தினால, அதனால் இது வந்துட்டு எனக்கு கரெக்ட் மேட்சாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அண்டர் ஐஸில் அதுக்கப்புறம் வாயை சுற்றி அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் வந்துட்டு அப்படி கவர் பண்ணிக்கலாம். ஈவினிங்காக வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு காம்பாக்ட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கே பியூட்டியிலேருந்து, இதோட ஷேட் வந்துட்டு 180Y டீப். இதை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பாக்ட் பவுடர் வந்துட்டு சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா இது வந்துட்டு சீக்கிரமே காலி ஆயிடுச்சு, பேன் ஹிட் பண்ணியாச்சு அதுக்குள்ளே. இது வந்துட்டு ஒரு 10 times யூஸ் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம், அவ்வளோதான், 10 to 15 times யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு பேன் ஹிட் பண்ணியாச்சு, அதுவும் இவ்வளோ தூரத்துக்கு. ஸோ திரும்பி இதை வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணி வைக்கணும், கன்ஃபார்மாக வாங்குவேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு இப்போலாம் என்னென்னா
ப்ராடக்ட்ஸ் எனக்கு வாங்கிக்கிறத விட என்னோடய வேனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு காசு இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். மேக்ஸிமம் இப்போ எனக்குன்ட்டு நான் எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் வாங்குறதே கிடையாது. ரொம்ப ரேர் கேஸ், இப்போலாம் ரொம்ப ரேராக தான் வந்துட்டு எனக்குன்னு நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நான் போன அந்த மேக்கப் கிளாஸ்க்கு எவ்வளோ ஆச்சு அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. நானும் வீடியோ போடணும்னு மூணு மாதமாக யோசிச்சுட்டே இருக்கேன், ஆனால் என்னால் முடியலை. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும், ஓகேவா? என்னோட இந்த கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் நான் எவ்வளோ டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணேன் அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு என்னோடய வேனிட்டி பில்ட் பண்ணுறதுக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? அது வரைக்கும் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பவுடர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு ஐஷேடோ லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ரீலோடட் பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எதனா ஒரு ஷேட் எடுத்து நம்ம பட்டிட்டிங் கிரீம் வேலை பார்த்துக்கலாம். ப்ரெஷஸ் எதுவும் என் கையில் இப்போ இல்லை, எல்லாம் அங்கே இருக்குது, அதை போய் எடுக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்குது. கையிலையே வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஏதோ என்னால் முடிஞ்சது என்னோடய விரல வச்சே என்னமோ ஒன்று பண்ணியிருக்கேன், ஓகேவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் வெட்டன் வைல்டோட இந்த ஐப்ரோ கிட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கலாம். ஐலைனருக்கு வந்துட்டு நான் மேபிளினோட இந்த கொலோசல் ஐலைனர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு அந்த பிரிண்ட்டே போயிடுச்சு அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். இதை ரொம்ப ரொம்ப தின்னாக வந்துட்டு ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். காஜலுக்கு வந்துட்டு ஃபேசஸ் கனடாவோட இந்த காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபேசஸ் கனடா மேக்னடைஸ் காஜல். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு வந்துட்டு நான் ஸ்மாஷ் பாக்ஸோட இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபேன் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு என்னோடய சீக் போனில் கொஞ்சம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் நோஸ் டிப்பில் கொஞ்சம், சின்னில் அவ்வளோதான். நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு போடலை, பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு அங்கே பம்ப்ஸ்லாம் இருக்குது. அது மேலேயே நம்ம ஹைலைட்டர் போட்டோம்னா அது ரொம்ப பாப்ட் அவுட்டாக அந்த பம்ப்ஸ்லாம் இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ அதனால் அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணலை, அவ்வளோதான். மற்றபடி ஹைலைட்டரோட ஒர்க் டன். கடைசியாக வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் மேபிளினோட இந்த சென்சேஷனல் லிக்விட் மேட் இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட ஷேடு சாஃப்ட் வைன், இது வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப மினிமலான மேக்கப் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு பாடி லோஷன், அப்புறம் வந்துட்டு பெர்ஃப்யூம் அதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பாடி லோஷனுக்கு வந்துட்டு நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து இந்த மேட் அபவுட் யூ இந்த பாடி லோஷன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், செம்மையாக இருக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இது வந்துட்டு பாடிக்கும் பர்ஃப்யூமுக்கு வந்துட்டு எங்கேஜ்லேருந்து இந்த பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணி போகிறேன். இதோட வேரியண்ட் வந்துட்டு யாங். ஸோ இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹேரை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன் அந்த பிளேஸ்க்கு. ஒரு 20 minutes போயிட்டு அங்கே ரீச் பண்ணிட்டோம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்மோரில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு போய் ரீச் ஆயாச்சு. அண்ட் நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு மாடல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்தாச்சு. ஸோ ஒரு 10:00 ஷார்ப்பாக எல்லோரும் வந்துட்டு அவங்களோட மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோரும் அவங்களோட காஸ்ட்யூம் ஜுவல்லரி எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களோட மேக்கப் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு அந்த இடமே. எல்லோரும் வந்துட்டு சீரியஸாக அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. யாரோட ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பிக்னர் மாதிரியே இல்லை, எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு 1 hour கழித்து அக்காவும் வந்தாச்சு அந்த பிளேஸ்க்கு. அக்கா வந்துட்டு அன்றைக்கி ஒரு ரெட் கலர் சாரியில் சூப்பராக வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் கீழே போயிட்டு அவங்களுக்கு ரோஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு வெல்கம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அக்கா மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரோட ஒர்க்கையும் போயிட்டு எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லோரையும் ஒரு ஒருத்தரையாக போயிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பாதி ஒர்க் போயிட்டுருக்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு லன்ச் டைம் வந்துருச்சு. அண்ட் அன்னைக்கு லன்ச் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே தான். ஸோ அதனால் எல்லோருமே வந்துட்டு கீழே போயிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீழே போயாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு லன்ச் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நாங்களாம் வந்துட்டு பயங்கரமாக சாப்பிட்டோம். அங்கே வந்துட்டு
வெஜிடபிள் பிரியாணி, கோபி, அதுக்கப்புறம் பரோட்டா, பன்னீர் பட்டர் மசாலா, அது இதுன்ட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ நல்லா அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி மேலே வந்தாச்சு. எல்லோரும் வந்துட்டு அவங்களோட ஒர்க் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எல்லோரும் வந்துட்டு எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ண போகிற டைமில் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்துட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் போர்ட்ஃபோலியோ நடக்க போகுது இல்லையா, ஸோ அதனால் நாங்களும் சைட் பை சைட் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு நந்தினி தான் வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நந்தினி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் சி அவங்களோட யூடியூப் லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்துட்டு சைட் பை சைட் ரெடி ஆகிட்டோம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ்லாம் வந்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறம், அதாவது ஸ்டூடெண்ட் அவங்களோட ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறம் கீழே போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஷூட் நடந்துச்சு அந்த மாடல்ஸ்க்கெலாம். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அக்கா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துட்டு சைன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ்லாம். அண்ட் ஒன் பை ஒன் எந்தெந்த மாடல்ஸ்லாம் வந்துட்டு ரெடியாகி முடிச்சுட்டாங்களோ அவங்களாம் ஒரு ஒருத்தங்களாம் கீழே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற ஒர்க் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் பேரண்ட்ஸும் வந்துட்டு எல்லோரும் வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகணும். ஒரு 10:00 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, பிகாஸ் என்னோடய ஃபோன் வந்துட்டு அப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் வந்துட்டு அவுட்ரோவும் எடுக்க முடியல. ஸோ இதோடு நான் வந்துட்டு இந்த வ்ளாக் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.